எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலகை ஐஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி 12 செப்டம்பர் 2022. ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் கேபினட் அப்ரூவ்ஸ் ஹெல்த் கவர் ஃபார் ஆல் ஏஜ்டு 70 அண்ட் அபவ். இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல். இது வந்து டெல்லி எடிஷன் எடுத்திருக்கேங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க. தி யூனியன் கேபினட் சேர்டு பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் வெனஸ்டே அப்ரூவ்டு ஹெல்த் கவரேஜ் டு ஆல் சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜ்டு 70 அண்ட் அபவ். அவங்களோட இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் இன்கம் அண்டர், அவங்களோட இன்கம் எவ்வளோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 70 அபவ் இருந்தாங்க, 70 அண்ட் அபவ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான இது வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க ஹெல்த் கவரேஜ். ஸோ என்ன இது எது கீழே கொண்டு வராங்க அப்படின்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஸோ பிஎம்ஜே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஏபி பிஎம்ஜே. ஸோ இது தாங்க ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இதுக்கிட்ட வந்து கொண்டு வராங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ், ஸோ இந்த ஸ்கீமை பற்றினது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இது வந்து த ஏபி பிஎம்ஜே இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக்லி ஃபவுண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் விச் ப்ரொவைட்ஸ் அ ஹெல்த் கவர்ஸ் அப் ஆஃப் 5 லாக் ருபீஸ் பெர் ஃபேமிலி பெர் இயர் ஃபார் செகண்டரி அண்ட் ட்ரெஷரி கேர் ஹாஸ்பிட்டலைசேஷன் டு 55 crore இண்டிவிஜுவல்ஸ் கரஸ்பாண்டிங் டு 12.34 crore ஃபேமிலிஸ். ஸோ இந்தளவுக்கு ரொம்ப டேட்டா வேணாம். ஆனால் ஸோ இது என்ன, இது எப்போ கொண்டு வந்தது, ஸோ இதில் எத்தனை பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டா வந்து எடுத்துக்கங்க இந்த ஸ்கீமை பற்றினது. ஸோ ஓகேவா, அடுத்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் பாடி ரீகால்ஸ் நாட் ஃபார் ஐ ட்ராப்ஸ் ஓவர் ஃபால்ஸ் கிளைம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, The pharma firm had claimed it would help the people with presbyopia do away with reading glasses. அதாவது ஒரு ட்ராப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ராப்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது ENTOD ஃபார்மக்யூட்டிகல்ஸ், இவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை த சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ராப்ஸை நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வரலான்ட்டு. ஸோ இப்போ அந்த பெர்மிஷனை வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க, அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது, அதை பற்றினது தான் இந்த ஆர்டிக்கல் ஓவராலாக. ஸோ என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த மார்க்கெட்டை வந்து ஐ ட்ராப்ஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ராப்ஸை வந்து விடுறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரஸ்பயோஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கிளாஸஸ் இல்லாமையே ரீடு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கிளைம் பண்ணுறதுனால இது வந்து ஓகே, அந்தளவுக்கு இதில் இல்லை அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாடி நம்ம CDSCO சொல்லக்கூடிய பாடி, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணிடுறாங்க இந்த கம்பெனியோட கிளைம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுதாங்க இந்த பிரஸ் பயோஃபியா கண்டிஷன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் ஓகேவா இந்த ஆர்டிக்கில் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து இன்றைக்கி எடிட்டோரியலில் ஒன்றும் இருக்காது இம்பார்ட்டண்ட்டாக, நீங்கள் வந்து சும்மா வாசிச்சு விட்ருங்க. அடுத்து ஒப்பீனியன் பேஜ். ஸோ ஒப்பீனியனில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய ஆர்டிக்கிள்ங்க. ஸோ இந்தியா சிக்கிள் செல் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிக்கிள் வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதில் வந்து நிறைய டேட்டா வந்து இருக்கும், சிக்கிள் செல் அனிமியா. ஸோ அதை பற்றி வந்து பேசியிருப்போம். இந்த சிக்கிள் செல் லாஸ்ட் இயர் பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி லான்ச்டு த நேஷனல் சிக்கிள் செல் அனிமியா எலிமினேஷன் மிஷன். ஸோ எதுக்கு, டு எலிமினேட் த சிக்கிள் செல் டிசீஸ் அஸ் அ பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் பை 2047. ஸோ 2047க்குள்ளே வந்து எலிமினேட் பண்ணணும், இது ஒரு ப்ராப்ளமா இந்த ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இதே மாதிரி சேலஞ்சஸ் இன் இந்தியா. ஸோ ஏன் வந்து இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு பீப்புள் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதில் வித் ஓவர் 1 மில்லியன் பீப்புள் அஃபெக்டட் வித் சிக்கிள் செல் டிசீஸ் இந்தியா பேர்ஸ் த வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பேர்டன் ஆஃப் திஸ் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் இந்தியா தான் வந்து வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பேர் பண்ணுறாங்க. ஸோ ஓகேவா, இருக்கிறதே 2வது அதிகபட்சம். ஸோ அதில் மெயினாக யார் இருக்கிறா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, த மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் கன்கர்ன்ட் இந்த ட்ரைபல் பெல்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ ரன்னிங் அக்ராஸ் ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள். ஓகேவா, இது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிக்கிள் செல் டிசீஸ் இஸ் காஸ்டு பை அ ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி. ஸோ வந்து ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டியாக இருக்கலாம், போத் பேரண்ட்ஸ் கேரி சிக்கிள் செல் ட்ரைட்டை வந்து கேரி பண்ணாங்க அப்படின்னா வந்து வரக்கூடும். ஸோ அப்படி வந்தது த சைல்டு ஹேஸ் சிக்னிஃபிகண்ட் சான்சஸ் ஆஃப் பீயிங் பார்ன் வித் த டிசீஸ் ஸோ இது வைல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் ஹாவ் டிஸ்க் ஷேப்டு ரெட் பிளட் செல்ஸ். நார்மலாக நம்ம ஆர்பிசியோட ஷேப் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ டிஸ்க் பிளேட்டட் டிஸ்க் ஷேப்னு நம்ம வந்து சொல்லுவோம்.
சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு சிக்கிள் செல் வந்து வந்துச்சு அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து க்ரெசன்ட் ஷேப்பில் வந்து மாறிடும். ஸோ க்ரெசன்ட் ஷேப்னா அந்த பிறநிலவு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த க்ரெசன்ட் ஷேப்பில் வந்து மாறிடும். சிக்கிள் லைக் ஷேப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ சிக்கிள் அப்படின்னா அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த அருவாலாம் வந்து வச்சுருப்பாங்க தெரியுமா, அதான் வந்து சிக்கிள். ஸோ அந்த ஷேப்பில் இது க்ரெசன்ட் ஷேப்பில் வந்து மாறதுனால சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட் வந்து இருக்கும், இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணுங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, ஒரு முன்னாடியே இப்போ வந்து இந்த அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட இல்லாதனால இந்த டிசீஸை பற்றின ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக யாருமே வந்து செயல்படுறதில்லை. ஸோ அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வித் த லான்ச் ஆஃப் த மிஷன் 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அட்டென்ஷன் டு த டிசீசஸ் ஹை. ஸோ அப்போலேருந்தே இந்த டிசீசஸை வந்து கொஞ்சம் ஹையாகவே வந்து மானிட்டர் பண்ணிட்டு வர்றாங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதில் வந்து வேறு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ட்ரக்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா இந்த ஹைட்ராக்சி யூரியா. ஸோ ஹைட்ராக்சி யூரியா தான் ஒரு வைட்டல் மெடிசன் எதுக்கு, ஸோ இந்த சிக்கிள் செல் அனிமியாவை ட்ரீட் பண்ணுறக்காக. இது ஒன்று ஒரு பாயிண்ட் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட், இந்த மெடிக்கேஷன் லிஸ்ட்டை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதில் அந்த ஹைட்ராக்சி யூரியா வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் ஓகேவா. இந்த ஹைட்ராக்சி யூரியா இந்த மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாமே வந்து மக்கள் வந்து போய் வாங்கிடுறாங்களா அப்படின்னா ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக வந்து வாங்க முடியல, டிஸ்டன்ட்டில் தான் கிடைக்கிது. ஸோ வந்து ரொம்ப தூரம் தொலைவுகள் ட்ராவல் பண்ணி மக்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு நிலமையில் வந்து இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான டேட்டா தான் வந்து இது. ஸோ அவர் எஸ்டிமேட்ஸ் சஜஸ்ட் தட் ஒன்லி 18% ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் பை சிக்கிள் செல் டிசீஸ் இன் இண்டியா ஆர் ரிசீவிங் கன்சிஸ்டன்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்ருக்கிற பீப்புள் வந்து வெறும் 18% தான். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் த பேஷன்ஸ் ட்ராப் அவுட் அட் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒயில் கெட்டிங் ஸ்க்ரீன்டு ஃபார் த டிசீசஸ் ஒயில் கெட்டிங் டயக்னஸ் ஒயில் கெட்டிங் ஸ்க்ரீனிங் ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒயில் ட்ரையிங் டு அட்ஹர் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் தான் இது. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ்லையும் பீப்புள் வந்து அங்கங்கே ஸ்டாப் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி இது வந்து கெட்டிங் அ கரெக்ட் டயக்னாசிஸ் இஸ் அ சேலஞ்ச் ஆஸ் மெனி பீப்புள் ஹெசிடேட் டு சீக் சப்போர்ட் டியூ டு ஸ்டிக்மா அசோசியேட்டட் வித் த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மாவில் யாருமே வந்து முன் வர மாட்டுறாங்க ஸோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகேவா. இது ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி த செகண்ட் பிக் ட்ராப் இஸ் அரவுண்ட் ட்ரீட்மெண்ட் அடரன்ஸ், அதாவது நோ பெர்மனன்ட் கியூர் இஸ் அவைலபிள் ஃபார் த சிக்கிள் செல் டிசீஸ். ஸோ இது ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும், அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ், ஸோ அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இன் சென்ட்ரல் இந்தியா ஏ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் நோட்டட் தட் பேஷண்ட்ஸ் ட்ராவல் ஃபார் மோர் தென் 200 kilometers ட்ராவல் பண்ணி வர்றாங்க. ஸோ வந்து சொல்லப்போனால் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ட்ராவல் லாங் டிஸ்டன்சஸ் டு பிக்கப் தேர் மெடிசின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு இஷ்யூவாக வந்து இருக்குங்க. ஸோ 200 kilometers டு சீக் ட்ரீட்மெண்ட் ஓகேவா. இது ஓகே. So further coverage of several vaccinations with which reduce the frequency of infections improve the quality of life for the patients remains poor. So indha mari factors la vandu ungalku vandu irukku idala nu solliranga. Adhe mari way forward um vandu koduthirupanga. Kittatta oru answer writing oda structure laye vandu indha article vandu irukum. Way ahead nu solli koduthittu enna appadina idala vandu first awareness vandu make pananum. So adhu oru vishayam. Awareness should be raised through targeted media campaigns to bust specific myths ஓகேவா. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி செகண்ட் என்ன அப்படின்னா அது கிவன் தட் த கேசஸ் ஆர் ஆஃபன் மிஸ்டு அண்ட் டயக்னாசிஸ் டிலே ஆகுது. ஸோ அந்த டயக்னாசிஸ் டிலேயிங் இதெல்லாம் வந்து இது பண்ணணும். திஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் லோ காஸ்ட் வித் ஹை பே ஆஃப், அதாவது மெடிசனை வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க. தேர்ட் அது என்னன்னா ட்ரக்ஸ் ஆஸ் வெல் அஸ் அடரன் சப்போர்ட் மஸ்ட் பி அவைலபிள் டு க்ளோஸ் டு த பேஷன்ஸ். ஸோ பேஷன்ஸ்க்கு மெயினாக வந்து க்ளோஸாக இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் வந்து பேஷன்ஸ் வந்து ரிசீவ் அப்ரூவ்டு வேக்சின்ஸ் வில் பி க்ரூசியல் தட் மே கேட்ச் அப் வேக்சினேஷன் ப்ரோக்ராம், அதாவது என்ஷூர் பண்ணணும் எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்களா வேக்சின்ஸ் அப்படிங்கிறத. பக்கத்தில் இருந்தால் மட்டும் பார்த்தாது, நாலாவது முடிஞ்சது. அஞ்சாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபல் ஏரியா ஷுட் பி ஆப்ரேஷனலி ஃபிஃப்த் த ஹெல்த் இன் த ட்ரைபல் ஏரியா ஷுட் பி ஆப்ரேஷனலி ஸ்ட்ரென்தன்டு பை ஃபேக்டரிங் இன் கண்டிஷன்ஸ் யூனிக், அதாவது ட்ரைபல் ஏரியாவில் தான் அந்த பெல்ட்டில் வந்து அதிகம் சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரிசர்ச் ஷுட் பி கண்டக்டட் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த டிசீஸ். ஸோ இந்த டிசீஸை பற்றி பெட்டராக எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ரிசர்ச் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணி இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வே ஃபார்வர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஒப்பீனியன் பேஜில். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நியூஸ் பேஜ் வந்து இருக்கும். ஸோ அதில் மதராசாஸ் அன்ஃபிட் ஃபார் ப்ராப்பர் எஜுகேஷன் NCPCR டெல்ஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ இது ஒன்றும் இல்லை, NCPCR அப்படின்னா என்ன? ஸோ நேஷ்னல்
சைல்டு ரைட்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் NCPCR, இதுதான் வந்து டாப் சைல்டு ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் பாடி இந்த கண்ட்ரி, ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த மதராசாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான இடம் இல்லை, அன்ஃபிட்டு ஸோ ப்ராப்பர் எஜுகேஷனுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மதராசாஸ்னால் என்ன அப்படிங்கிறத கூகுள் பண்ணணும், பார்க்கணும், படிக்கணும். NCPCR எப்போது எந்த பாடி என்ன ஏது இதை பற்றி படிக்கணும். ஒன்று இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மதராசாஸ் வந்து பேசிக்காக இவங்க சொல்லித்தர இந்த எஜுகேஷன் வந்து பத்தாது, இது வந்து அன்ஃபிட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன அதில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லி அவங்கள வேறு ஸ்கூலில் கொண்டு வந்து நார்மல் ஸ்கூல்ஸில் வந்து கொடுக்குறாங்க, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த NCPCR சொல்லியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து மெயினாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக மதராசா எஜுகேஷன் ஆக்ட் 2004 கீழே இந்த மதராசாஸ் வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ அதில் சில செலக்டட் NCERTஸ்லாம் சொல்லித்தராங்களாம், ஆனால் அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா எல்லாமே சொல்லித்தரது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சில டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த யாருக்கெலாம் வந்து இந்த குர்ஆன் வந்து படிக்க தெரியுது, ஸோ அவங்கள மட்டும் தான் எடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராப்பரான வே வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் மெதராசஸ் ஹவ் நோ ஐடியா ஹவு டு சோஷியல் ஈவெண்ட் நடத்துறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொண்டு வர்றது, ஃபீல்ட் ட்ரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கல, இது வந்து தெரியலை அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இன்ஃப்ரென்ஜ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு நீங்கள் வந்து பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே. இதில் வந்து மெயினாக அந்த ஆர்டிக்கிள் வந்து மெயினாக கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா, இட்ஸ் செட் தட் த சில்ட்ரன் ஃப்ரம் ஃபெய்த்ஸ் அதர் தேன் இஸ்லாம் ஆர் ஆல்சோ ஸ்டடிங் இந்த மதராசஸ். எங்கள் மதராசஸில் இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடியது, மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியது, உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தராகண்ட் இந்த இடத்துலலாம் நான் முஸ்லீம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிக்கிறாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருக்கிறாங்க, இஸ்லாம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ரொவைடிங் இஸ்லாமிக் எஜுகேஷன் டு நான் முஸ்லீம்ஸ் வாஸ் அ வைலேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில். ஆர்டிக்கல் 28(3) ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படி இது வந்து இதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி அதுதான் அந்த ஃபோர்ஸ்டு பார்ட்டிசிபேஷன் அகெயின்ஸ்டாக சொல்லும் அந்த ஆர்டிக்கல் வந்து, இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது இது வந்து இதுதாங்க இந்த ஆர்டிக்கலில் வந்து மெயினாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதை வந்து இதை பார்த்துக்கணும், ஓகேவா? இதை வந்து சும்மா விட்டுறக்கூடாது, இது வந்து பார்த்துக்கோங்க, ஓகே? அடுத்து இந்த சென்டர் டு நட்ஜ் பேங்க்ஸ் டு ஃபண்ட் க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து வாசி விட்ருங்க, ஓகேவா? அதே மாதிரி சென்டர் கிவ்ஸ் கிளியரன்ஸ் ஃபார் மிஷன் மௌசம். ஸோ இந்த மிஷன் மௌசம் அப்படிங்கிற ஒரு மிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு சென்டர் வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, சின்ன ஆர்டிக்கல் தான். ஸோ யூனியன் கேபினட் அப்ரூவ்டு மிஷன் மௌசம் ஆன் வெனஸ்டே வித் அவுட்லே வந்து எவ்வளோனா 2,000 crore வந்து ஓவர் 2 வருஷத்துக்கு வந்து பிளானிங் வந்து இருக்கும். இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் வில் பி த நோடல் பாடி. ஸோ ஓகேவா, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் பாடியாக வந்து செயல்பட போகுது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். அதே மாதிரி இது ஏம் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, வில் பி டு பால்ஸ்டர் ரிசர்ச் பால்ஸ்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கெப்பாசிட்டி இந்த அட்மாஸ்பியரிக் சயின்சஸில், அப்புறம் வெதர் சர்வைலன்ஸில், அப்புறம் மாடலிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயங்களில் எல்லாமே வந்து ரிசர்ச்சை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே. ஸோ அதே மாதிரி கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் ஆஃப் மிஷன் மௌசம் வில் இன்க்ளூட் டிப்ளாயிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரேடார்ஸ் அண்ட் சேட்டலைட் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து கொண்டு வர்றது. ஸோ இதை பற்றினா ஒரு டீட்டெயில்டாக என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க, இதில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஷன் மௌசம் வந்து பார்த்துருங்க ஒன்று. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து ஸோ பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கேபினட் அப்ரூவ்ஸ் 10,900 crore ஸ்கீம் ஃபார் இ மொபிலிட்டி புஷ். ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து இதில் மெயினாக என்ன அப்படின்னா, யூனியன் கேபினட் வந்து ஆன் வெனஸ்டே அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்கீமை. ஸோ அது என்ன என்ன ஸ்கீம் அப்படின்னா, இ ட்ரைவ் ஸ்கீம், பிஎம் இ ட்ரைவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன இது வந்து 10,900 crore rupees வந்து க்ரோர், இது வந்து ஏன் இவ்வளவு என்ன இது அப்படின்னா, இ பஸ்ஸஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. ஸோ அதான் அந்த மெயின் அந்த ஸ்கீமு. அதே மாதிரி இ பஸ்ஸஸ் ப்ரொக்யூர் பண்ணால் அவங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கணும் இல்லை. ஸோ அதனால் ஒரு 72,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஃபார் இவி பேட்டரிஸ் இன் சிட்டிஸ்குள்ளே அண்ட் ஆன் ஹைவேஸ்குள்ளேயும். ஸோ இதை வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ இது இது ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது தான் இத்தனை இவ்வளோ அமௌண்ட் வந்து வருது. ஸோ இந்த ஸ்கீம் பேர் வந்து எலக்ட்ரிக் ட்ரைவ் ரெவல்யூஷன் இன் இனோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ அதுதான் இ ட்ரைவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ட்ரைவ் ரெவல்யூஷன் இன் இனோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ ஓகேவா, இதுதான் பிஎம் இ ட்ரைவ். ஸோ இதையும் 2 வருஷத்துக்கான வேலிடிட்டி வந்து இது இருக்குது இந்த ஸ்கீமுக்கு. ஸோ அதே மாதிரி இது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் கிட்ட இருக்கிறதையும் வந்து, சாரி, இந்த ஃபோட்டோ கிட்ட இருக்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இவி பெனட்ரேஷன் அதற்கு 2,000 crore, அதே மாதிரி 4,396
க்ரோர் வந்து ஃபார் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் எத்தனை பஸ்ஸஸ் 14,028 இ பஸ்ஸஸ் பை ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் ஆஃப் 9 cities வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டேட்டா அமௌண்ட்டோடதெல்லாம் வேண்டாம், ஆனால் ஓவராலாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து, ஸோ இந்த ஜீப்ரா டெவலப்ஸ் க்ரைம் ப்ரோப் டூல்ஸ் ஃபார் போலீஸ். ஸோ போலீஸ்க்காக வந்து ஜீப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீப்ரா டெக்னாலஜிஸ் இவங்க ஆக்சுவலாக ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி இவங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு மொபைல், இவங்க வந்து என்ன பேஸ் இவங்களோடது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல் கம்ப்யூட்டிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, பார்கோட் பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்கேனிங் சொல்யூஷன்ஸ் டு என்டர்பிரைசஸ் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து இது ஒரு ஒரு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹைடெக் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்று வந்து டிஜிட்டல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டூல் கிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து டிஜிட்டல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டூல் கிட். ஸோ அதுக்கு பேர் வந்து யாத்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, யாத்தார்த் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வித் ஜீப்ரா டெக்னாலஜிஸ் டெவலப்டு இன் கொலாபரேஷன் வித் யார் கூடனா சம்ப்ரி டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து 3D ஃபாரன்சிக் மேப்பிங் சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க, டெவலப்ட் ஆஸ் இட்ஸ் அட் இட்ஸ் பெங்களூரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் வச்சு இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 3D ஃபாரன்சிக் மேப்பிங் சொல்யூஷன் ஒன்றும் டிஜிட்டல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டூல் கிட்டு ஒன்றும். ஸோ இது ரெண்டும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டூல் கிட் வந்து கேப்சர் பண்ணுதாங்க ஸ்டில் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஆஃப் க்ரைம் சீன்ஸ் வித் GPS லொக்கேஷன் அண்ட் ப்ராப்பர் டிஜிட்டல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் டேட் அண்ட் டைம் அக்யூரேட்டாக வந்து இதை பண்ணுது. ஸோ இதனால் எதுவும் மிஸ் ஆகிறக்கோ எதுவும் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது வந்து பண்ணக்கூடியது அந்த டூல் கிட்டு. டிஜிட்டலி ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட்டட் பை திஸ் கிட் அலவுஸ் அ விட்னஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். அதான் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய 3D ஃபாரன்சிக் மேப்பிங் சொல்யூஷன் வந்து ஹெல்ப்ஸ் இன் கலெக்டிங் க்ரைம் அண்ட் கிராஷ் சீன்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் காம்ப்ரிஹென்சிவ்லி வித்தவுட் மிஸ்ஸிங் எனி கிரிட்டிக்கல் டீட்டெயில்ஸ் ஹெல்பிங் இன் ரெடியூசிங் ஹியூமன் எரர். மெயினாக இவங்க ஹியூமனாக போய் பண்ணுறதுக்கு இந்த 3D ஃபாரன்சிக் மேப்பிங் வச்சு சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு ஹியூமன் எரர் எதுவும் வராமல் பாதுகாக்குது. மெயினாக அவங்களுக்கு ஈஸியாக கலெக்ட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி எதுவும் க்ரைம் சீன்ஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜீப்ரா வந்து டெவலப் பண்ணி. ஓகேவா? இது வந்து பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் இன் ப்ரீஃபில் மெக்சிகோ சிட்டி. ஸோ மெக்சிகோ பிகம்ஸ் அ ஃபஸ்ட் கண்ட்ரி டு அப்ரூவ் பாப்புலர் எலெக்ஷன் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ வந்து ஜட்ஜஸை எலெக்ட் பண்ணுறாங்கங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. மெக்சிகோ பிகம் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் கண்ட்ரி டு அலோவ் ஓட்டர்ஸ் டு எலெக்ட் ஜட்ஜஸ் அட் ஆல் லெவல்ஸ். ஓகேவா? ஜட்ஜஸ் அட் ஆல் லெவல்ஸை ஓட்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணலாம். ஓகே, ஆஃப்டர் ப்ரொட்டஸ்ட். அதான் இதுதான் நம்ம வந்து தெரியணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணால் அந்த ஹிஸ்ட்ரி வேணால் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் இப்படி வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் தனியாக வந்து தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் பாருங்கள். ஆனால் இது வந்து இதுக்காக நீங்கள் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இதையும் நான் வந்து சொன்னேன். மெக்சிகோ தான் வந்து ஃபஸ்ட் கண்ட்ரி ஓகேவா டு அப்பியர், அதாவது எலெக்ஷன் வந்து நடத்துகிறாங்க ஜட்ஜஸ்க்கு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இன்னையோட நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த இது இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நோட்ஸாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மந்த்லி பேஸிஸில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம டெய்லி பேஸிஸில் வந்து கொடுத்துட்ருந்தோம், பட் அது வந்து நிறைய பேர் வந்து மந்த்லி பேஸிஸாக கேட்டதுனால நம்ம வந்து மந்த்லி பேஸிஸ் ஷிஃப்ட் பண்ணி அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மந்தில் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நம்ம அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரித்து நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கான சாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக டெக்ஸ்ட் வந்து பண்ணலாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.